Exercise 10.3, question number 9. F of t is equal to cubic root of 1 plus tan t. This number differentiate. Differentiate given question rearrange pannikla. F of t is equal to either 1 plus tan t update. In the cubic root of either 1 by 3 entry panel. Rendime or meaning now. Differentiate pantra kosro in the marimati. Differential with respect to edhila pananum pathina equal to the pakkam t irukkanaala with respect to t la differentiate panna porom so inga t ni entry pannunga f of t differentiate pandrappo enna kadaikumna f dash of t endru namak kadaikum ipo idu enna format la pathina t power of n format la kadu adhaavadhu formula enna da actually x power of n nu adu with respect to x la differentiate pandrappo x power of n formula enna kadaikumna n x power of n minus 1 poruvom இங்க வித் ரெஸ்பெக்ட் டு டி ல போறதுனால ஃபார்முலா மாத்திட்டேன் அதாவது டி பவர் ஆஃப் n னு மாத்திட்டேன் அப்ப ஃபார்முலா என்ன கிடைக்கும்னா n டி பவர் ஆஃப் n minus 1 வரும் இந்த நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க இந்த டி பவர் ஆஃப் n ஃபார்மட்ல தான் சம் இருக்குது இந்த tன்றது 1 plus tan t ஆல் இமேஜின் பண்ணுங்க இப்போ இந்த ஃபார்முலா வச்சு அப்ரோச் பண்ணலாம் இப்போ இந்த இடத்துல n ோட வேல்யூ பாத்தீனா 1 by 3 சோ ஃபார்முலா வச்சு அப்ளை பண்றப்போ இந்த இடத்துல 1 by 3 னு என்ட்ரி பண்ணுங்க இங்க t இந்த t தான் நமக்கு 1 plus tan t சோ இதெல்ல 1 plus tan t னு என்ட்ரி பண்ணுங்க ஃபார்முலா வைஸ் n minus 1 என்னோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1 by 3 minus 1 னு என்ட்ரி பண்ணுங்க இதோட சம் முடியல நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்னா இதுக்கு உள்ள கிரட்டமா டிஃபரன்ஷியேட் பண்ணனும் எதில டிஃபரன்ஷியேட் பண்ணனும் வித் ரெஸ்பெக்ட் டு t ல டிஃபரன்ஷியேட் பண்ண போறீங்க இங்க 1 1ன்றது கான்ஸ்டன்ட் நம்ம t ல டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் t இருந்தா ஆன்சர் t இல்லனா 0 அப்போ என்னன்னா 1 இருக்குது அப்போ 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 அதை விட்டுறலாம் அடுத்து பாத்தீங்கன்னா tan t tan t ஏ டிஃபரன்ஷியேட் பண்றீங்க வித் ரெஸ்பெக்ட் டு t ல டிஃபரன்ஷியேட் பண்றப்போ tan t என்ன ஆகும்னா secant square t னு வரும் ஃபார்முலா சோ இந்த இடத்துல secant square t னு என்ட்ரி பண்ணுங்க एक्चुअली ஃபார்முலா பாத்தீங்கன்னா tan x னு வரும் வித் ரெஸ்பெக்ட் டு x ல டிஃபரன்ஷியேட் பண்றப்போ secant square x பட் இங்க t ல டிஃபரன்ஷியேட் பண்றதனால இந்த tan t என்ன ஆகும்னா secant square t னு வந்துரும் சோ இதுதான் இந்த சமோட ஆன்சர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண இதை சிம்பிளி பண்ணிட்டு அப்புறம் ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 பை 3 அப்படியே வச்சுங்க இதை 1 ப்ளஸ் டேன் டி அப்படியே வச்சுங்க 1 பை 3 மைனஸ் 1 டிவிஷன் எதுவுமே இல்லை 1னு அர்த்தம் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் 1 இன்ட்டு 1 1 1 இன்ட்டு 3 3 1 மைனஸ் 3 என்ன கிடைக்கும் மைனஸ் 2னு வரும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலே ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுற டிவிஷன் 1 இருக்கும் அப்போ 1 இன்ட்டு 3 நமக்கு 3னு வரும் இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் டி என்ட்ரி பண்ணுங்கள் ஸோ இதுதான் க்வெஸ்சன் நம்பர் 9 ஆன்சர் க்வெஸ்சன் நம்பர் 10 பார்த்தீங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் ஏ க்யூ ப்ளஸ் எக்ஸ் க்யூ கொடுத்துக்கிறாங்க இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்குது ஸோ அப்போ இதுலேருந்து டிஃப்ரென்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணுங்கள் ஸோ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப என்ன கிடைக்குன்னா இது டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு வந்துடும் இப்போ நம்ம ஃபார்முலா பார்க்கலாம் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் ஃபார்ம்ல என்ன கிடைக்கும்னா மைனஸ் சைன் எக்ஸ் வரும் இந்த ஃபார்முலா இருக்கட்டும்னு இங்கே இருக்கட்டும் அப்சர்வ் பண்ணி பாருங்கள் இது காஸ் எக்ஸு இது காஸ் ஆஃப் ஏ க்யூப் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் இருக்குது இந்த இடத்துல எக்ஸுன்ற டேர்ம் என்ன பண்ணுறீங்க ஏ க்யூப் ப்ளஸ் எக்ஸ் க்யூபாக இமேஜின் பண்ணுங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்போ இந்த எக்ஸுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் இதை என்ட்ரி பண்ணிடலாம் இப்போ காஸ் எக்ஸ்னால் மைனஸ் சைன் எக்ஸ் காஸ் ஆஃப் ஏ க்யூ ப்ளஸ் எக்ஸ் க்யூப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ மைனஸ் சைன் ஆஃப் இந்த எக்ஸுக்கு பதிலாக இதை என்ட்ரி பண்ணுறீங்க என்ன கிடைக்கும் ஏ க்யூ ப்ளஸ் எக்ஸ் க்யூப்னு என்ட்ரி பண்ணுறீங்க இதை என்ட்ரி பண்ணிப்பினால உள்ள கரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் இன்ட்டு நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் இது இங்கே எக்ஸு கிடையாது ஏ க்யூப்ன்றது கான்ஸ்டன்ட் அப்போ இது விட்டுருங்க இது ஜீரோ ஆகிடும் அடுத்தது எக்ஸ் பவர் ஆஃப் க்யூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் எக்ஸ் க்யூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ என்ன கிடைக்கும்னா 3x ஸ்கொயர் அதாவது யூஸ் பண்ண ஃபார்முலா பார்த்தீங்கன்னா d பை dx x பவர் ஆஃப் n ஃபார்முலா வைஸாக இதை என்ட்ரி பண்ணுறப்போ நமக்கு 3x ஸ்கொயர் வரும் இதோட ஃபார்ம் என்ன கிடைக்கும் n x பவர் ஆஃப் n மைனஸ் 1 ஸோ இந்த ஃபார்முலா வைஸாக என்ட்ரி பண்ணுறப்போ நமக்கு 3x ஸ்கொயர் ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர் நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த 3-ஐ ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்துடலாம் அதாவது dy பை dx இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 சைன் ஆஃப் ஏ க்யூப் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் என்ட்ரி பண்ணுங்கள் ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்